எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் செவன் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அண்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதோட கான்கேவிட்டி கேட்குறாங்க கான்கேவிட்டினா எந்தெந்த இன்டர்வலில் கான்கேவ் அப்ர்ட் டவுன்வர்ட் சொல்லணும் அதுக்கடுத்து என்ன கேட்குறேன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க சரிங்களா எந்த பாயிண்ட்ல இருந்து கான்கேவ் வந்து பாயிண்ட் வந்து அதுதான் பாயிண்ட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருக்குன்னு இருக்குன்னா சோ இந்த பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவோட இப்ப இது அப்வோட்ல இருக்கு கான்கேவ் அப்வோர்ட்ல இருக்கு இங்க கான்கேவ் டவுன் இருக்கு சரிங்களா இங்க அந்த அந்த குழியான பகுதி மேல் நோக்கி இருக்கு குழியான பகுதி கீழ் நோக்கி இருக்கு அப்போ ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லாம் ஜீரோ கமார் ஜீரோன்ற பாயிண்டில் தான் சேஞ்ச் ஆகுது இல்லையா அப்போ அந்த ஜீரோ கமாஜ் ஜீரோ பாயிண்ட் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும் நம்ம அந்த கருவுக்கு கண்டுபிடிக்கணும் சரி ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் யூவி மெத்தடில் பண்ணுறாங்க அதாவது எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் க்யூப்பை பண்ணால் என்ன வரும்னா எக்ஸ் ஃபார்ன் மாடலில் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்ன்னு ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல்ஸ் க்யூப்பை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க காமனாக எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயரை காமனாக வெளியேடுத்துறாங்க அங்கே எடுத்துகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துவிட்டோம் ஸோ மொதல் டேம்மில் த்ரீ எக்ஸ் இருக்கும் ரெண்டாவது டேர்மில் ஒரு எக்ஸ் மைனஸ் இருக்கும் இருக்கும்போது த்ரீ எக்ஸு ஒரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போது ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு வரும் அப்போ அதுலேருந்து ஃபோரை காமனாக எடுத்துட்டோம்னா ஃபோரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் காமன் நடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் திரும்பவும் அகைன் டிஃப்ரன்ஷியேட் பண்ணும் திரும்பவும் யூவி மெத்தடில் எப்படின்னா ஃபோர் கான்ஸ்டன்ட்டு வெளியெடுத்துருங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் அவ்வளோதான் இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கலன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் எடுக்கலாம் ஃபோர் ஆல்ரெடி வெளியிருக்கு அதை தான் பண்ணியிருக்கேன் அந்த பிறகு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் வெளியே எடுத்தேன் மீதி இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூவும் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த டூ உள்ள மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் டூனு வரும் அவ்வளோதான் இப்போ இதை சிம்பிளைஃபை பண்ணிக்கலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ வந்து மைனஸ் சிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ இந்த டேர்ம் சிம்பிளை பண்ணிங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு திரும்பவும் இதுலேருந்து ஒரு த்ரீயை வெளியே எடுத்துவிட்டேன் ஏற்கனவே வெளியில் ஃபோர் இருக்குது வெளியில் ஒரு மறுபடியும் த்ரீயை எடுத்தோம்னா டுவெல் ஆகிடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இங்கே அப்போ இதிலேருந்து த்ரீயை வெளியெடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஆயிடும் அதுதாங்க போட்டிருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த எஃப் டபுள் டேஷ் தான் நம்ம ஜீரோனு வச்சுக்கணும் இப்போ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ ஜீரோன்னு வச்சுட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அதை வச்சு இன்க்ரீஸ் இன்டிக்ரீஸ்ங்கிற மூணு டென்சிட்டி காணப்படிய முடியும் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோன்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ கமா ஃபோர் கிடைக்குது சரிங்களா இப்போ இதை ஈக்வேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டுனா ஒரு நமக்கு டூ ஸோ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல இன்டர்வல்ஸாக ஃபார்ம் பண்ணும் இது ஒரு ரியல் லைன் ரியல் லைனில் ஃபிளாட் பண்ணியிருந்தது ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டூ ஃபோர் ரியல் லைனில் ஃப்ளாட் பண்ணிடுச்சு இப்போ இதை வச்சு இன்டர்வல் பிரிச்சிங்கன்னா த்ரீ இன்டர்வல்ஸ் வரும் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ டூ கமா ஃபோர் ஃபோர் கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ இன்டர்வல்ஸ் வரும் அந்த ஒவ்வொரு இன்டர்வல்லையும் கான்கேவ் அப் அவுட் அப்வர்ட் டவுன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ ஸோ இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் இவங்க ஜீரோ எடுத்துக்கிறாங்க அதை எஃப் டபுள் டேஷ்ல சப்சிட் பண்ணி எஃப் டபுள் டேஷ்ல இப்போ உதாரணத்துக்கு ஜீரோ எடுத்துக்கிறேன் ஜீரோ சப்சிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டுவெல் இந்த இடத்துல ஜீரோ அப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் இங்கே ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ கிடைக்கும் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் வரும் ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நமக்கு பாசிட்டிவ் அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ பாசிட்டிவ் கிடைக்கிறதுனால அப்போ கான்கேவ் அப்வேர்டு ப்ளஸில் வந்தால் கான்கேவ் அப்வேர்டு மைனஸில் வந்தால் கான்கேவ் டவுன்வேர்டு இல்லைனா கான்வெக்ஸ் வச்சு சொல்கிறது தான் கான்வெக்ஸ் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்வேர்டா கான்வெக்ஸ் வந்து டவுன்வேர்ட் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ கமா ஃபோர் இன்டர்வெல் எடுத்துக்கலாம் டூ கமா ஃபோர் இன்டர்வலில் த்ரீ எடுத்துக்கலாமா லெட்டி எக்ஸிகோல்டு த்ரீ அப்போ இதில் சப்சிட் பண்ணுறாங்க த்ரீயை சப்சிட் பண்ணினா கண்டிப்பாக மைனஸில் தான் வரும் எப்படின்னா டுவெல் இன்ட்டு இங்கே த்ரீயை சப்சிட் பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கும் இங்கே த்ரீயை சப்சிட் பண்ணால் ஒன் கிடைக்கும் அப்போ டுவெல் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டுவல் இன்ட்டு ஒன் மைனஸ் டுவெல் கிடைக்கும் அப்போ நெகட்டிவ் வருதுனால கான்கேவ் வந்து டவுன்வேர்டுன்னு நடத்தும் கான்கேவ் டவுன்வேர்டு இல்லைனா கான்வெக்ஸை அப்வேர்டு இப்போ இப்படி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி சொல்லணும் இந்த குழியாக இருக்குது இல்லையா இது வந்து கான்கேவ் அப்வேர்டு அதுவே கான்வெக்ஸை வச்சு சொல்லும்போது அந்த மேடான பகுதி இருப்பார் அந்த வளைவு மேடான பகுதி கீழ் நோக்கி இருக்கிறதுனால அது வந்து கான்வெக்ஸுன்னு சொல்லும் இது வந்து கான்வெக்ஸு இந்த மேடான பகுதி கான்வெக்ஸு இந்த பள்ளமான பகுதி வந்து கான்கேவ் அப்போது ஒரே இதுவரை நம்ம என்ன சொல்லலாம் கான்கேவ் வச்சு சொல்கிற மாதிரி இருந்தால் அப்வேர்டு கான்வெக்ஸ் வச்சு சொல்கிறதுன்னா டவுன்வேர்டு இங்கே வந்து அப்வேர்டு அதாவது எப்படின்னா கா கான்கேவை வச்சு சொல்ல கான்கேவ் வந்து டவுன்வேர்டு ஆக்சுவலாக ஸோ அங்கே கான்வெக்ஸ் வச்சு அப்வர்டு அப்படின்னு சொல்கிறாங்க டூ கம்மா ஆக்சுவலாக டூ கமா ஃபோர்னு ஒன்றுங்க டூ கமா த்ரீனு போட்டிருக்காங்க டூ கம்மா ஃபோர் அடுத்தது ஃபோர் கமா இன்ஃபினிட்டி ஃபோர் கமா இன்ஃபினிட்டி கன்ஃபார்மாக பாசிட்டிவ் தான் மைனஸ் டூ க்யூப் பண்ணிங்கன்னா நான் வரும் மைனஸ் எய்ட்டு மைனஸ் சிக்ஸ்டின் வரும் அப்போ பாயிண்ட் ஆஃப் ஃப்ளக்ஷன் வந்து டூ கம்மா மைனஸ் சிக்ஸ்டீன் அதே மாதிரி ஃபோரே சப்ஸிட் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆயிடும் அப்போ டோட்டலாக ஜீரோ அப்போ ஃபோர் கமா ஜீரோ பாயிண்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் வந்து ஃபோர் கமா ஜீரோ ஃபோர் கொடுத்தோம்னா என்ன ஜீரோ ஆகிடுது இல்லையா ஹோல் டேம் ஜீரோ ஆகிடுது எஃப் ஆஃப் எக்ஸில் அப்போ பாயிண்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் வந்து ஃபோர் கமா ஜீரோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸு இப்போ இதை டிஃபரன்ஷேட் பண்ணுங்க சைன் எக்ஸ டிஃபரன்ஸ் அப்படின்னா காசெக்ஸு காசெக்ஸை டிஃபரன்ஸ் எப்படின்னா மைனஸ் சைன்எக்ஸ் அகைன் டிஃப்ரன்ஷேட் பண்ணுங்க எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக் காசெஸை டிஃபரன்ஸ் அப்படின்னா மனஸ் சைன் எக்ஸு சைனெக்ஸை டிஃபர்னா மைனஸ் காசெக்ஸ் இப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ வச்சுக்கலாம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் சைன்எக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் ஆட் பண்ணால் ஜீரோ வரணும் அப்போ எந்த டிகிரிலாம் ஜீரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அதுக்கு த்ரீ பை பை ஃபோர் செவன் பை பை ஃபோர் ஏன்னா உங்க இன்டர்வல் வந்து ஜீரோ டூ டூ பைன்னு கொடுத்துருக்கோம் அந்த இன்டர்வலில் பார்க்கும்போது த்ரீ பை பை உதாரணத்துக்கு இப்போ சைன் த்ரீ பை ஃபோர்னு வச்சுக்கோங்க சைன் த்ரீ பை ஃபோர்னா ஒன் பை ரூட் டூ காஸ் த்ரீ பை ஃபோர் வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஜீரோ வருதா அதே மாதிரி தான் செவன் பை பை ஓகேங்களா செவன் ஃபைவ் பை ஃபோர் மாதிரி ஒன்று வந்து ஒன் பை ரூட் வரும் ஒன்று மைனஸ் ஒன் பை ரூட் அப்போ ஆட் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டு தான் வந்து வரும் உங்களுக்கு ஜீரோ டூ டூ பை அப்படின்ற இன்டர்வல்க்குள்ளே ஸோ இதை வச்சு நம்ம இன்டர்வல் ஃப்ளாட் பண்ணிங்கன்னா ஜீரோ கம்மா த்ரீ ஃபைவ் பை ஃபோர் த்ரீ பை ஃபை கம்மா செவன் ஃபோர் கம்மா அதாவது டூ பை இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ டூ த்ரீ பைப் பை ஃபோர் இந்த இன்டரவெல் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு டெக்ஸி குவல் டு ஃபைப் எய்ட்டு நைன்ட்டி எடுத்துக்கிறாங்க நைன்ட்டி எடுத்துக்கிட்டு டபுள் டேஷில் எதுவுமே சப்சிட் பண்ணுறாங்க சைன் நைன்ட்டி வந்து ஒன்று காஸ் நைன்ட்டி வந்து ஜீரோ அப்போ பாசிட்டிவ் தான் சைன் நைன்டி எஃப் டபுள் டேஷில் சப்சிட் பண்ணணும் சரிங்களா எஃப் டபுள் டேஷ் ஆர் இதுவும் அங்கே இருக்குது பாருங்கள் எஃப் டபுள் டேஷில் சப்சிட் பண்ணால் மைனஸ் ஒன் கிடைக்கும் காஸ் பைப் எயிட் வந்து ஜீரோ அப்போ மைனஸ் ஒன் கிடைக்குது மைனஸ் ஒன்னு நமக்கு வந்து நெகட்டிவில் வருது அப்போ நெகட்டிவ் வந்துன்னா அப்போ கான்வெக்ஸ் வந்து அப்போது அதான் கான்கேவ் டவுன்வேர்டு கான்வெக்ஸ் வந்து அப்வர்டு ஜீரோ கமா த்ரீ பை பை ஃபோர் இன்டர்வில அடுத்தது த்ரீ பை பை ஃபோர் கமா செவன் பை பை ஃபோர் அந்த இன்டர்வெல் எதை எடுத்துக்கணும் பை எடுத்துக்கணும் நைன் ஒன் எயிட்டி டிகிரி அதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் பை ஜீரோ மைனஸ் காஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பை மைனஸ் ஒன் இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆகிடும் சைன் பை ஜீரோ அப்போ ப்ளஸ்ஸில் வருது அப்போ பாசிட்டிவ் வரதுனால கான்கேவ் வந்து அப்வர்டு அடுத்தது செவன் பை கம்மா டூ பை அந்த இன்டர்வல் எது எடுத்துக்கணும்னா ஃபிஃப்டீன் பை பை எயிட் எடுத்துக்கணும் ஸோ ஃபிஃப்டீன் பை பை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து என்ன வருது நமக்கு நெகட்டிவில் வருது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவில் வரதுனால ஸோ அப்போ வந்து கா கான்வெக்ஸ் வந்து அப்வேர்டு கான் கே வந்து டவுன்வேர்டு அடுத்தது இப்போ பாயிண்ட் ஆஃப் ஃப்ளக்ஷன் கண்டுபிடிக்கணும் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் நமக்கு இந்த த்ரீ பை பை ஃபோர் செவன் பை பை ஃபோர் அதை சப்ஸிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் முதல்ல த்ரீ பை பை ஃபோர் கண்டு சப்ஸிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ தான் ஏன்னா கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன் சைன் எக்ஸ் பிளஸ் காசெக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இப்போ இதில் எதை சப்சிட் பண்ணாலும் ஒன்று ப்ளஸ் வரும் ஒன்று மைனஸ் வரும் அப்போ கன்ஃபார்மாக ஜீரோ ஆயிடும் அதேமாதிரி செவன் பை பை ஃபோர் சப்சிட் பண்ணலாம் ஒன்று ஒன்று ப்ளஸில் வரும் ஒன்று மைனஸில் வரும் ஜீரோ ஆயிடும் ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் ஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை பை ஃபோர் கமா ஜீரோ செவன் பை பை ஃபோர் கமா ஜீரோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இப்போ முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஒன் பை டூ இ பவர் எக்ஸ டிஃபரன்ஷியட் பண்ணால் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷேட் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு மைனஸ் வரும் அப்போ பிளஸ் ஆயிடுது அவ்வளோதான் அடுத்தது எஃப் டபுள் டேஷ் இதை திரும்ப டிஃபரன்ஷேட் பண்ணால் ஒன் பை டூ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணி இ போர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எடுப்பா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒரு மைனஸ் அப்போ இதை திரும்பவும் மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதை தனியா ஜீரோ வச்சுங்க இதை தனியா ஜீரோ வச்சுங்கன்னா இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து பிளஸ் ஆகிடும் அப்போது இ பவர் எக்ஸு ஈக்குவல் இ பவர் மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே எந்த வேல்யூல ஈக்குவலா இருக்கும் இப்போ பேஸ் சேமாக இருக்குது அப்போ பவரும் சேம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் எக்ஸ் இருந்தோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிடும் அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் என்ன கிடைக்குது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குது அதை வச்சு நம்ம இன்டர்வல்ஸ் பிரிச்சோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக் அம்மா ஜீரோ ஜீரோக்கம் அம்மா இன்ஃபினிட் ரெண்டு இன்டர்வல் தான் கிடைக்கும் ஸோ அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக் அம்மா ஜீரோ முதல்ல எடுத்துக்கிறோம் அந்த இன்டர்வலில் இருக்கிற வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று எடுத்துகிட்டு எஃப் டபுள் டேஷ்ல சப்சிட் பண்ணுறோம் எஃப் டபுள் டேஷில் சப்சிட் பண்ணிங்கன்னா

அது இ e இ போர் ஒன்னோட வேல்யூ இது பண்ணும்போது நமக்கு மைனஸில் வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து எஃப் எஃப் டபுள் டேஷ் எஃப்எக்ஸ் வரும் அப்போ நெகட்டிவ்ல வரதனால கான்கேவ் வந்து டவுன்வர்டு அப்போ கான்வெக்ஸ்ல சொல்லும்போது அப்வர்டுன்னு சொல்லும் அடுத்தது ஜீரோ கம்ஐ இன்ஃபினிட்டி ஜீரோ கம்மாய் இன்ஃபினிட்டினால் ஜீரோவுக்கும் இன்ஃபினிட்டி கிடையாது ஒன் எடுத்துக்கிறோம் அதில் சப்சிட் பண்ணினா கிரேட்டர் தென் ஜீரோ வருது ஏன்னா ஒன் பை இ விட ஈவோட வேல்யூ வந்து பெருசு அதனால் வந்து இதை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் கிடச்சிடும் அப்போ எஃப்இஸ் is concave ஜீரோ 0, infinity தேர்ஃபோ ஒரு பாயிண்ட் டேஃப்லக்ஷன் கிடைக்கணும் இல்லையா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதை கொஷனில் சப்சிட் பண்ணிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்சிட் பண்ணும் கொஷனில் சப்சிட் பண்ணிங்கன்னா எக்ஸு கடத்துல ஜீரோ சப்சிட் பண்ணிங்கன்னா ஒன் பை டூ இ பவர் ஜீரோ மைனஸ் இ பவர் மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் இ பவர் ஜீரோ ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ இன்டூ ஒன் பை டூ ஜீரோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோக்கமாக ஜீரோ கிடைக்கும் ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோக்கமாக ஜீரோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இந்த பாயிண்ட் ஜீரோக்கமாக ஜீரோ